ஒரு சில பேர் வந்து ஜலசமாதிலாம் ஆவாங்க காசியில ஹரித்வார்ல ரிஷிகேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போய் தவம் பண்ணுவாங்க, தண்ணியோட தனியாகவே கரைஞ்சிருவாங்க அவங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நமது ஆயுள் குறைந்துவிடும், இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. பணம் வந்துடும், அக்கௌண்ட்டில் கோடி கோடியாக பணம் இருக்கும், ஆனால் அதை அனுபவிப்பதற்கு ஆரோக்கியம் என்பது இல்லாமல் போயிடும். ஆகாய சக்தி சர்க்குலேட் ஆச்சுன்னா தான் நிலம் நீர் நெருப்பு காற்றுன்னக்கூடிய மற்ற நான்கு பூதங்களையும் அது சமன்பாடோடு வச்சுருக்கும். பஞ்சபூதங்களை நாம் வணங்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூத மாற்றம், இந்த உடம்பே பஞ்சபூதங்களால் ஆனது தான். அதில் நில சக்தியோ நெருப்பு சக்தியோ ஆகாய சக்தியோ கம்மியாகும் போது அதை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பிரேயருக்கு உண்டு. குருவே சரணம். நேத்திக்கு வந்து உங்கள் கூட இந்த சிவராத்திரி வகுப்பில் கலந்துக்கிட்டதுக்கு வாழ்நாளே எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி தம்பி. பல விஷயங்களை ஞானங்களை நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு உயிரும் அந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே எவ்வளவு தூரம் வேதனைப்படுதுன்றதை ஏற்கனவே நீ காசியில் வெளியிட்ட வீடியோவிலையும் இப்போ உள்ள ஸ்பீச்சிலையும் நான் வந்து கேட்டேன் தம்பி. நாங்கள்லாம் வந்து ஒரு குழந்தைகள் லெவல் தான். ஒரு குழந்தைகளை வந்து ஒரு பஸ்ஸில் கூப்பிட்டு போனால் குழந்தை சாயாமல் எப்படி தலையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போவாங்களோ அந்த மாதிரி தூக்கத்தினால நாங்கள்லாம் தலை சாயிறப்ப தூங்காமல் நீங்கள் வந்து இந்த சிவராத்திரி கிளாஸை ஒரு 6 மணி நேரம் விழித்திருக்க வச்சு செஞ்சது வந்து மிகப்பெரிய பாக்கியம். ரொம்ப மிக்க நன்றி தம்பி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பஞ்சபூதங்களை வழிபடுவதனால் யோக சாதனை சித்தியாகுமா அப்படின்றத பற்றி ஒரு டவுட் வந்துருக்கு. ஸோ இந்த பஞ்சபூதங்களை பற்றிய தெளிவிற்காகவும் தான், அதை தொடர்ந்து ஆன்ம ரீதியான தெளிவிற்காகவும் தான் வருகின்ற மார்ச் 19 தேதி 2023 குவாலாலம்பூர் மலேசியாவிலும், அதை தொடர்ந்து மார்ச் 25 2023 ஜோஹர் பாரு மலேசியாவிலும் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பஞ்சபூதங்களை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் உங்கள் உடலை பற்றியும் நினைத்து கூட பார்க்க முடியாத மாபெரும் சக்திகளை பெறுவதற்குண்டான வழிகளை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, அகைன் கம்மிங் பேக் டு த டாபிக், பஞ்சபூதங்களை வழிபடுவதனால் நமக்கு யோகம் சித்தியாகுமா அப்படின்னு கேட்டால், பஞ்சபூதங்களை வழிபடுவதனால் மட்டும் சித்தியாகி விடாது. பஞ்சபூதங்கள் என்பது நமக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போது ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் என்ன ரெகுலராக கும்புறீங்க, உருக்கத்தோடு கும்புறீங்கன்னா நிச்சயமாக அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தேவதையோ இல்லை அந்த கோவிலில் நீங்கள் வச்சு அந்த நம்பிக்கையின்பால் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்குண்டான உங்கள் திதிக்கு உண்டான அந்த தேவதையோ இல்லை அந்த நம்பிக்கைக்காக வேறு ஏதாவது சித்தர்களோ அருளாசிகளை வழங்குவார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல பஞ்சபூதங்கள் ஆகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எதை நீங்கள் வணங்கினாலும் நிச்சயமாக அந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் நீர் அதை நீங்கள் ரெகுலராக வணங்கிட்டு வரீங்க அப்படின்னா நீரை வணங்குறதுன்னா என்ன, தண்ணி தான் நமக்கு டெய்லியும், நமக்கு தண்ணி இல்லைன்னா வாழ முடியாதுன்னு தெரியும், தண்ணி தாகம் வந்ததுன்னா செத்துருவோம்னு தெரியும். ரெகுலராக நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்தோம்னா அப்போ தண்ணி குடிக்கும் போதே ஒரு நன்றி சொல்லிட்டு, நன்றினா வெறும் வாயளவில் மட்டும் இல்லை, உணர்வு பூர்வமாக என் உயிரை காப்பாற்றுற இந்த தண்ணி தான் நினைக்கிறப்ப உங்கள் கண்ணில் தண்ணியே வந்துடும். அதுதான் வந்து பஞ்சபூதங்களை வணங்குறது. ஒரு நெருப்பை பார்க்கும்போது சும்மா விளக்கேத்தி வச்சுட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு கும்பிட்டுருங்க, ஃபோட்டோவை பார்த்து கும்பிட்றது கிடையாது. இறைவன் என்பதே ஜோதி வழிபாடு தான். அப்போ ஜோதியையே வழிபட வேண்டும். பஞ்சபூதங்களை படைத்ததே இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான். அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்பவர் ஒளி ரூபமாக இருக்கிறார், இதுதான் சத்தியமான உண்மை, இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இந்த பஞ்சபூதங்களில் எதை வணங்குனீங்கனாலும் இந்த நெருப்பை தவிர நிலம் நீர் நெருப்பை விட்டுருங்க, காற்று ஆகாயம் இது நாளில் எதை நீங்கள் வழங்குனீங்கனாலும் அது எங்கே உங்களை கொண்டு போய் கனெக்ட் பண்ணி விடணும், நெருப்போட தான் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி விடும். ஏன்னா அதுதான் லைட் பார்ட்டிக்கல், அதுதான் ஜோதி. பஞ்சபூதங்களை வணங்குவதில் எவ்வித தவறும் இல்லை. நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த நாளில் எதை வணங்கினாலும் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தியாகும், அதன் மூலியமாக வரக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும், அதன் மூலியமாக வரக்கூடிய உடல் தீங்கு உடல் உபாதைகள் உங்களுக்கு நிவர்த்தியாகும். ஆனால் இந்த நாளில் எதை வணங்கினீங்கனாலும் உங்களோட ஃபயரில் தான் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி விடும். ஏன்னா அதுதான் அருட்பெரும் ஜோதி, அதில் நீங்கள் போகும்போது தான் உச்சகட்ட நிலையை அடைய முடியும். இதில் ஒரு சில பேர் வந்து ஜலசமாதிலாம் ஆவாங்க காசியில் ஹரித்வாரில் ரிஷிகேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போய் தவம் பண்ணுவாங்க, தண்ணியோட தனியாகவே கரைஞ்சிருவாங்க அவங்க. அப்படின்னா என்ன, உடல் வேற எங்கேயாவது போகுமானு கிடையாது, தண்ணிக்கும் உடலுக்கும் வித்தியாசமே இருக்காது, அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே நீராக மாறிவிடும். ஸோ பஞ்சபூதங்களில்
எந்த பூதங்களுக்கு கொண்டு போய் வேண்டுமானாலும் நமது உடலை கரைத்து விடலாம். இதுல ரொம்ப ஈஸியா இப்ப எல்லாரும் அட்டைன் பண்றது என்னன்னா ஜீவசமாதி. இந்த இந்த உட இந்த பூமியில நம்ம உடலை விட்டுட்டு போயிடுறது. ஆனா நெருப்போட நெருப்பாகவும் கரையலாம், தண்ணியோட தண்ணியாகவும் கரையலாம், ஆகாயமாகவும் கரையலாம், நிலமாகவும் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் பஞ்சபூதங்களை நிச்சயமாக வணங்கலாம், தவறில்லை. அது அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை போன்றது. பஞ்சபூதங்களை நாம் வணங்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூத மாற்றங்கள், இந்த உடம்பே பஞ்சபூதங்களால் ஆனதுதான், அதுல நில சக்தியோ நெருப்பு சக்தியோ ஆகாய சக்தியோ கம்மியாகும் போது அதை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பிரேயருக்கு உண்டு, நிச்சயமாக உண்டு. ஸோ டெய்லி காலைல பிரேயரோ இல்லை எப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது பஞ்சபூதங்களுக்கு மனதார ஒரு நன்றி சொல்லும் போது அவர்களின் அருளாசிகளை நீங்கள் பெறுகின்றீர்கள். மெயினாக இந்த பஞ்சபூதங்கள் உடம்புல சரியாக இயங்கணும்னா இந்த ஆகாய சக்தி தான் மெயினானது. இந்த ஆகாய சக்தி சரியில்லை அப்படின்னா மற்ற நான்கு பூதங்களும் உங்கள் உடம்பில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்படி என்னன்னா மெயினாக நீங்கள் ஒரு விஷயத்தை இதுக்கப்புறம் நீங்கள் கடைபிடிக்கணும். நைட்டு தூங்கும் போது கம்பல்சரி உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய முக்காவாசி உடல் தொந்தரவுகள் சரியாக வேண்டும் என்றால் மேக்சிமம் 9 மணி நைட்டுக்குள்ள படுத்து தூங்கிடணும். நீங்க எவ்வளவு பிஸியான வேலை பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா 10 மேக்சிமம் 9 மணிக்குள்ள தூங்கிடணும். அப்படி இல்லைன்னா மேக்சிமம் 10 மணிக்குள்ள தூங்கிடணும். இப்படி நீங்க 10 மணிக்குள்ள நீங்க தூங்கல அப்படின்னா நிச்சயமாக பல உடல் பிரச்சனைகளை அது உங்களுக்கு கொண்டு வரும். பல பேர் என்ன சொல்றீங்க, நைட் ஷிஃப்ட் நான் வேலை பார்க்கறேன், நான் என்ன பண்றது, வேற வழியே இல்லை, நீங்க நைட்டு தூங்கிதான் ஆகணும், இல்லைன்னா ஏகப்பட்ட உடல் தொந்தரவுகள், ஒரு கை வலி வரும், அப்புறம் கால் வலி வரும், நரம்புகளில் குடைச்சல் வரும். ஒரு கட்டத்துக்கு மேல நமது ஆயுள் குறைந்து விடும், இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. பணம் வந்துடும், அக்கௌண்ட்ல கோடி கோடியா பணம் இருக்கும், ஆனால் அதை அனுபவிப்பதற்கு ஆரோக்கியம் என்பது இல்லாமல் போயிடும். ஏன் இந்த 9 to 10 நம்மளை படுக்க சொல்றேன்னா 9 to 10 நீங்கள் படுத்தீங்கன்னா தான் இந்த 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஆகாய சக்தி என்பது நமக்குள்ளே வந்து சர்க்குலேட் ஆகும். ஆகாய சக்தி சர்க்குலேட் ஆச்சுன்னா தான் நிலம் நீர் நெருப்பு காற்றுன்னக்கூடிய மற்ற 4 பூதங்களையும் அது சமன்பாடோடு வச்சுருக்கும். ஆகாய சக்தி இல்லைன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. மெயினாக ரூமில் தூங்கும்போது ஜன்னலையும் கதவையும் திறந்து வைத்து தான் படுக்க வேண்டும். ஒன்று கதவை திறந்து வச்சுட்டு படுங்க, இல்லைனா ஜன்னலை திறந்து வச்சுட்டு படுங்க. இல்லை கதவை திறந்து வச்சுட்டு படுக்கிற சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஜன்னலையாவது திறந்து வச்சுட்டு படுக்கணும். ஜன்னலை திறந்து வச்சா கொசு வருதுன்னு நினைக்கிறீங்களா? கொசு வலையை அடிச்சிருங்க. ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெளிக்காற்று உள்ளே வருவதற்கு அனுமதிக்க வேண்டும். வெளிக்காற்று உள்ளே வருவதற்கு அனுமதிக்கவில்லை என்றால் ஆகாய சக்தி நிச்சயமாக உங்கள் உடம்பில் பரவாது. மேக்சிமம் ஏசி அவாய்ட் பண்ணுங்க. ஏசி வாங்குற அளவுக்கு வசதி இருந்தாலும் ஏசி யூஸ் பண்ணாதீங்க. ஏசி யூஸ் பண்ணீங்கன்னா உடம்புல நிச்சயமாக பல நோய்கள் என்பது வரும். அதே போல இப்போ நிலம் எனக்கூடிய இந்த சக்தி சரியாக இருக்க வேண்டும் என்றால், நிலப்பிராணன் உங்களுக்கு சரியாக இயங்க வேண்டும் என்றால் பல நோய்கள் உங்களுக்கு வர்றது காரணம் இந்த பஞ்சபூதத்தில் வரக்கூடிய பிரச்சனை தான். இதை எப்படி சரி பண்ணுறேன்னு சொல்கிற உடம்பை சரி பண்ணிக்கிங்க நீங்கள். ஆரம்பத்தில் இந்த தப்பெல்லாம் நானுமே பண்ணிட்டு இருந்தேன், பட் இறைவன் நமக்கு உணர்த்த அனுபவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அதை எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இல்லைனா மாட்டிப்பீங்க. நிலப்பிராணன் என்பது நிலத்திலிருந்து விளைந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். எந்த உணவை சாப்பிட்டா எந்த விட்டமின் கிடைக்குன்றதை பார்த்து சாப்பிடணும், ஒன்று. ரெண்டாவது, எதை சாப்பிட்டாலும் முதல்ல மென்னு சலைவாவோட மிக்ஸ் ஆகி கூழாக மாறினதுக்கு அப்புறம் தான் முழுங்கணும், இல்லாட்டினா நிச்சயமாக நிலப்பிராணன் உடம்பிற்கு கிடைக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய சத்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கீரை சாப்பிட்றீங்க, அதில் கால்சியம் இருக்குது, இல்லை அந்த கீரையில் வந்து அயன் கண்டென்ட் இருக்குன்னா அப்படியே முழுங்குறீங்க, அப்படியே கையில் எடுத்து பிசையாமல் அப்படியே வாயில் போட்டு அப்படியே முழுங்குறீங்கன்னா செரிமானம் ஆகாது, ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும், வயிற்றுக்கும் பிரச்சனை வரும், செரிமானம் ஆகாது, அந்த அயன் கண்டென்ட்டும் உள்ளே போகாது. முதல்ல வாயில் போட்டு இருக்கிறதுலேயே பெரிய கல்வம், கல்வம்னா அரைக்கக்கூடிய கல்வம் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா வாய் தான், உலகத்திலே மிகப்பெரிய கல்வம். அப்போ நல்லா ஒரு பக்கமாக மெல்லக்கூடாது, ரெண்டு பக்கமும் பொறுமையாக மெல்லணும். நல்லா மென்னதுக்கு அப்புறம் அந்த மென்னு வரக்கூடிய அந்த சாறு உமிழ்நீரோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் முழுங்கணும். ஆரம்பத்தில் பல வருடமா நீங்க படார் படார் முழுங்கி பழகப்பட்டதுனால எது வாயில போட்டாலும் கொஞ்சோண்டு மென்னா கூட உங்க வாய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி பாதியை முழுங்கிடும். அப்படி முழுங்க விடக்கூடாது. உமிழ்நீர் வெளியே வந்து உமிழ்நீரோடு நல்லா மென்னு தான் முழுங்கணும், இல்லாட்டினா அது நிச்சயமாக விஷமாக மாறும், சர்க்கரை வியாதி கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் மென்று மட்டும் சாப்பிட்டு பழகி பாருங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் மென்று சலைவாவோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்கனாவே உங்களுக்கு முக்கால்வாசி உடல் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சரியாகிவிடும். இதை மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு இருந்தால் டெய்லி வெத்தலை போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆகுது, மத்தியானத்தில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெத்தலை போடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. பழக்கமாகவே வச்சுக்காதீங்க, ஏன்னா வெத்தலை போடும்போது சரியான விகிதத்தில் போடும்போது இரத்த ஓட்டத்தை சரிப்படுத்துகிறது, அங்கங்கே ஏதாவது பிளாக்ஸ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல்
உங்களது வாதம் பித்தம் கபம் இதை சமன்பாடு செய்யக்கூடிய ஆற்றல் இந்த வெத்தலை போடக்கூடிய இந்த விஷயத்திற்கு உண்டு. அதனால அந்த காலத்து பாட்டிங்கன்னா அத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு உண்டான காரணமே அதுதான், வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும். நீங்க கண்ட பழக்கங்களை பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது வெத்தலை போடுங்க, உடம்பை சரி செய்து விடுகிறது, தாம்பூலம் போடுறதுன்னு வந்து சொல்லுவாங்க. அதை ரொம்ப ப்ராப்பரா பாக்கு சுண்ணாம்பு வச்சு வெத்தலை போடுற பழக்கத்தை வைக்கும் போது இந்த நிலப்பிராணன் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது. அப்புறம் நிலம் பார்த்தாச்சு, நீர் சக்தி இப்ப நம்ம அடுத்து வந்து பாக்குறோம். நீர் வந்து சரியாக உங்களுக்கு வந்து அமையணும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சொல்லுவாங்க, ஆரோ வாட்டர் பயன்படுத்தக்கூடாது. தட் இஸ் கிளீன் வாட்டர், நாட் பியூர் வாட்டர். அப்ப என்னன்னா இந்த தேட்டாங்கோட்டை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் கிளியராக சொல்கிறேன். சித்த மருத்துவ கடையில் போனீங்கன்னா தேட்டாங்கோட்டைன்னு கேளுங்க, மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா 15 ரூபா வரும், இவ்வளோ கொடுப்பாங்க. மண்பானை வாங்கி வச்சு அதில் வந்து கிடைக்கிற தண்ணியை ஊற்றிக்கிறீங்க, குடிக்கிற தண்ணியை ஊற்றினீங்கனாலும் ஒன்று அந்த மண்பானைக்குள்ளே அந்த தேட்டாங்கோட்டையை ஒரு 10-15 கரகரகரகரகரன்னு உரசிட்டு உள்ளுக்குள்ளேயே அந்த கொட்டையை போட்டுருங்க, அதில் தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்க. வெட்டி வேர் கிடச்சின்னா வெட்டி வரையும் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. வெட்டி வேர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் தேட்டாங்கோட்டையை நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி, அதுக்கப்புறம் தேட்டாங்கோட்டையை போட்டு அதில் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா காலையில் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் மேலே வந்துடும், மேலே அப்படியே மிதக்கும். அதை அப்படியே தூக்கி வெளியில் வீசிட்டு, அதாவது மேல்முகமாக இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றி விட்டுட்டிங்கன்னா, இப்போ அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, உலகத்திலேயே தி பெஸ்ட் வாட்டர். பிஹெச் வேல்யூ அவ்வளோ ஜாஸ்தியாக அதில் தான் இருக்குது, பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த சுனை நீர், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுல வரக்கூடிய நீர் எவ்வளோ சக்தி வாய்ந்ததோ, எவ்வளோ ஆற்றல் மிக்கதோ, அதுக்கு ஈக்குவலான பவர் இந்த தேட்டாங்கோட்டையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த தண்ணிக்கு உண்டு. ஸோ வாய்ப்பு இருக்கும்போது மண்பானையில் இந்த மாதிரியான நீரை தயவு செய்து உபயோகப்படுத்துங்கள். ஸோ இது உங்களது நீர் சக்தியை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி எப்போ குடித்தாலும், எப்படி நீங்கள் மென்று சாப்பிடும்போது உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவு தண்ணி குடிக்கும் போது கூட உடனே உடனே குடிக்காமல் எவ்வளோ தாகம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 டைம் குடிச்சிங்கன்னா கூட உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி முழுங்குங்க. அது தாராளமாக உங்களுக்கு அந்த நீர் பிராணனை உங்களுக்கு குடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலையில் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும், ரொம்ப ரொம்ப முடியலன்னா மட்டும்தான் சுடு தண்ணி, உடம்புக்கு அதுபோக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா சுடு தண்ணி, மற்றபடி கம்பல்சரி நீங்கள் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். பச்சை தண்ணியில் குளித்து பழகுனீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அதுவும் உங்களுக்கு நீர் பிராணனை உங்களுக்கு கொடுக்கும். அவசியமான நேரத்தில் மட்டும் சுடு தண்ணி, மற்ற நேரங்களெல்லாம் பச்சை தண்ணியில் தான் நீங்கள் குளித்து பழகணும். தேவையில்லாமல் சளி பிடிக்காது, நீங்கள் பச்சை தண்ணியில் அடிக்கடி குளித்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சுடு தண்ணி குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் திடீர்னு பச்சை தண்ணி மாறும்போது சளி பிடிக்கும், பயப்படாதீங்க. சளி பிடிக்கிறதுன்றதே கழிவுகள் வெளியேறுது, தயவு செஞ்சு அதை வெளியேற விடுங்க. அதுக்கு ஏதாவது டேப்லெட்டை போட்டு அடைச்சிடாதீங்க, அப்புறம் அது கட்டி கட்டியாக உள்ளே எங்கேயாவது ஃபார்ம் ஆகும், அது அப்புறம் கேன்சராக வரும், ரொம்ப வருஷமாக அது வெளியில் போகாமல் இருந்தது. சளி வந்ததுன்னா நல்லது தான், வெளியேற்றுகிறது என்ற அர்த்தம், கழிவுகளை வெளியேற்றுகிறது என்ற அர்த்தம். மாத்திரையை போட்டு அதை நிறுத்தாதீங்க, சளி என்பது தானாகவே சரியாகிவிடும். ஸோ இதுவும் மைண்டில் வச்சுங்க. ஆகாய சக்தி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், நைட்டு 9-10 மணிக்குள்ளே நீங்கள் படுக்கணும். ஸோ நிலம் என்பது உணவு, நீர் என்பது இப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது, நெருப்பு, நெருப்பு சக்தி வர்றதுக்கு தான் இந்த யோக பயிற்சி பண்ணுறோம். அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்நேரமும் நம்ம வந்து 24 மணி நேரம் யோகத்தில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம உஷ்ணத்தை ஏற்றுறோம், அந்த உஷ்ணத்தை சமன்பாடும் படுத்தணும். யோகம் அல்லது தவம் செய்பவர்களுக்கு இந்த நெருப்பு சக்தி என்பது கிடைத்து விடுகிறது. நெருப்பு சக்தி கரெக்டாக கிடைக்கணும்னா கூட முதல்ல நிலசக்தி என்பது உங்களுக்கு சரியாக இருக்கணும். நிலசக்தி தான் நெருப்பு சக்தியாகவும் மாறுகிறது, அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதை கடந்த நிலையில் நிலம், நீர், நெருப்பு, காற்று சக்தி மெயினாக உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் இந்த பிராணயாமம் அப்படின்ற ஒன்றை வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த மூக்கு வழியாக மூச்சு இழுக்கிறீங்க, லாக் பண்ணிக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க, அவ்வளோதான் சிம்பிள். இதை மாற்றி மாற்றி பண்ணணும், நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிங்க. சிம்பிளான பிராணாயம் இது பண்ணும்போது பல உடல் பிரச்சனைகள் சரியாகும். இந்த காற்று சக்தி சரியாக இயங்கினாலே பல பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு சரியாகிவிடும், நல்லா கவனிங்க. பிராணாயம் எக்ஸாக்டாக பண்ணணும்னா முதுகு தண்டு நேராக வைத்து இந்த ரெண்டு கைகளால் லெஃப்ட் கையில் மூச்சு இழுக்கணும், லாக் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணணும், கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணிவிட்டு மூச்சு விடுறீங்க. அப்புறம் எந்த மூக்கு வழியாக மூச்சு விட்டிங்களோ மறுபடியும் அதிலிருந்து இழுக்கணும், லாக் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் லெஃப்ட் சைடு எகைன் எந்த இதில் மூச்சு விட்டீங்களோ அதுலேருந்து பொறுமையாக இழுக்கணும்,
லாக் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் லாக் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் மூச்சு விடுறீங்க. இந்த ரெண்டு கை லாக் பண்ணும்போது இந்த மூன்று விரல் நேராக இருக்க வேண்டும், கண்கள் மூடி இருக்க வேண்டும். உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் கண்ணை திறந்துருந்தேன், ஆனால் கண்கள் மூடி பண்ணணும், முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஏதாவது விரிப்பு விரித்து விரிப்பு மேலாம இருந்து பயிற்சி பண்ணலாம். பரம்பொருள் யோகம் பண்ணுறவங்க பிராணயாமம் தனியாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, விருப்பப்பட்டால் பண்ணலாம் இல்லைனாலும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்படி பண்ணும்போதும் காற்று சக்தி என்பது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அப்படி இல்லை, நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிராணயாமம் கூட தேவைப்படாது. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய வயல்வெளி, சுற்றி இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அதிகமாக போகும்போது ஆக்சிஜன் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், நல்லா உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக நைட்டு நேரத்தில், ரொம்ப பனி போகிற நேரம் கிடையாது, நைட்டு நேரம் ஜில்லுன்னு காற்று அடிக்கும் போது எந்த இடத்துல காற்று அடிக்குதோ அந்த இடத்துல வெறும் காலோடு நீங்கள் நடக்க வேண்டும். செருப்பு போடாமல் வெறும் காலோடு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வாக்கிங் போனீங்கன்னா அந்த காற்று சக்தி என்பது உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக அந்த அருகம்புல் இருக்கக்கூடிய இடம், புல் தரைகளில், கொஞ்சம் விஷச்செடிகள் விஷ பாம்புகள் இல்லாத இடத்துல பார்த்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக நடக்கும்போது இந்த காற்று சக்தியும் உங்களுக்கு கிடைக்கிறது. உடம்பு என்பது பெரும் சொத்து, பெரும் கருணையில் இறைவன் கொடுத்த கூடை, அதை பேணி காப்பது நமது கடமையாகிறது. ஸோ பஞ்சபூதங்களை சரியாக இயக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் இந்த விஷயங்களை பண்ணித்தான் ஆகணும். ஸோ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்தும் சரியாக இயங்கினால் உடம்புல பலவிதமான நோய்கள் வருவதை தடுப்பீர்கள். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வழியாக வருது, பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு உங்களை உள்ளாக்கி விடுகிறது. மெயினாக உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான, இப்போ சரிங்க இதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பண்ணுறேன், எனக்கு இப்போ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, சின்ன சின்ன இயற்கை ரீதியான என்னோடய உடம்பு நான் சரியாக கவனிக்காதனால பஞ்சபூதங்கள்னால எனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுங்க. பட் பெரிய எஃபெக்டை வந்து கொடுக்கும். எடுத்தோடனே போய் ஆப்ரேஷன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு போய் லாக் ஆயிராதீங்க. பாத சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகிச்சை வந்து பண்ணுறாங்க. உங்கள் ஏரியாவில் யார் பாத சிகிச்சை பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் விசாரிங்க. யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக யாராவது வருவாங்க, கரெக்டான பர்சனாக வந்து பாருங்கள். பாத சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த பர்சன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி, அது பாத சிகிச்சைனா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, காலை நீட்டி உங்கள் காலை கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு காலில் இருக்கக்கூடிய இந்த இடத்த வச்சே உங்களோட ராஜ உறுப்புகளை சரிப்படுத்த முடியும், உடம்பு மொத்தத்தையும் சரி செய்ய முடியும், இரத்த ஓட்டத்தை சீராக்க முடியும், பல விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த பாத சிகிச்சை செய்யும் போது உங்களது உடம்பில் உள்ள பல பிரச்சனைகள் பல வியாதிகள் குணமாகுது, பக்கவாதம் சரியாகிறது. ரெண்டு மூணு கட்டையை வச்சு அசால்ட்டாக உங்களோட பாதங்களை வந்து நீவும் போது, தொடும்போது, அந்த இடத்த வச்சு தொடும்போது ஒரு சில இடங்களில் வலிக்குதுன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கனெக்ட் இருக்குது. ஒரு இடத்த பக்கம் வந்து சுண்டு விரலை தொடுறாங்கன்னா இப்போ இதயம், இல்லை கீழ்ப்பகுதியை வந்து தொடுறாங்க அப்படின்னா கால்லையே கீழ்ப்பகுதியை தொடுறாங்க, பாதத்துடைய கீழ்ப்பகுதியை தொடுறாங்க அப்படின்னா கல்லீரல் கணையம்னு ஒவ்வொரு டச் இருக்குது, அது அவங்களுக்கு தான் எக்ஸாக்டான டேர்ம் தெரியும். அந்த பாத சிகிச்சை நீங்கள் செய்யும் போது பலவிதமான நாள்பட்ட வியாதிகளிலிருந்து உங்களால் வெளிவர முடியும். ஸோ எடுத்தோடனே ஒன்று வர்ம சிகிச்சை பண்ணலாம், இல்லாட்டினா பாத சிகிச்சை ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு 15 நாளைக்கு ஒன்ஸோ இல்லை வந்து ஒரு மாதத்துக்கு ஒன்ஸோ இந்த பாத சிகிச்சை நீங்கள் செய்யும் போது பல பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க. பல வருஷமாக இருக்கக்கூடிய வாதம் சம்பந்தமான பிரச்சனைகள், இல்லை உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கல்லீரல் கணையம் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு உண்டான வாய்ப்பை இந்த பாத சிகிச்சை என்பது உங்களுக்கு வழங்குகின்றது. ஸோ முதல்ல இதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து யார் எங்கே இருக்காங்கன்றதை பார்த்து நீங்கள் இதை போய் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். இந்த தன்மையில் இருக்கும்போதே உடல் பிரச்சனைகள் என்பது சரியாகி விடுகிறது. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போதே நம்மளால் ஈஸியாக அடுத்தடுத்த கட்டம் சரியாக வந்துட முடியுது. மெயினாக அந்த பாத சிகிச்சை செய்யும் போது பஞ்சபூத மாற்றங்களை சரிப்படுத்துகிறாங்க, பஞ்சபூதங்கள் சரியாகும் போது உடல் நோய்கள் என்பது எளிதாக குணமாகி விடுகிறது. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.